சமைப்போம். வழக்கமா நானும் சம்பத்கானும் மட்டும் தான் சமைப்போம். இன்னைக்கு புதுசா ஒரு டீம் ஒன்னு சேர்றாங்க நம்மளோட. யாரு அப்படினு பாத்துக்கிட்டீங்கன்னா சொல்லிரலாமா? கண்டிப்பா சொல்லிருவோம். சொன்னா அது நல்லா இருக்காது. நீங்களே வீடியோல பாருங்க. என்ன சமைச்சு கொடுக்க போறீங்க இன்னைக்கு? நீங்க சாப்பிடறது மட்டும் செய்ய போறது இல்ல, சமைச்சு சாப்பிட போறீங்க. நீங்க எங்க கூட சேர்ந்து நானும் சமைக்கணும். கண்டிப்பா வாங்க, உடனே ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு முன்னாடி உங்களை வீடியோல தான் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் சொல்லிட்டோம், நாங்க நேர்ல பாக்குறோம். நீங்க நேர்ல சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் நீங்க என்ன சொல்றீங்க? ஸோ நாங்கள் வந்து இவங்க வீடியோ ஸ்டார்டிங்கில் பார்க்கும்போதே எங்களுக்கு ரொம்ப ஆர்வமாக இருந்தது. இல்லாமல் நேச்சுரல் பிளேஸில் சூப்பராக ரெண்டு பேரும் அதிக பேசுறதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நேரில் ஒரு தடவையாவது நம்ம பார்த்துடணும், இவரை ஒரு தடவையாவது சாப்பிட வச்சிடணும், சமைக்க வச்சிடணும். எல்லா இடத்தையும் சாப்பிட்டுலாம் இருந்தார், சமைக்க வச்சுன்னு விறகடுப்புல அப்படின்றது என்னுடைய ஆசை. கூட்டிகிட்டு ஓடி வந்துட்டேன். எனக்கு சாப்பிடணும்னு தோணுச்சு இவங்க வீடியோலாம் பார்க்கும்போது. இவங்களோட பேக்ரவுண்ட் ஸ்டைல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா வேறு லெவலில் இருந்தது. அவங்க சமைக்கிற ஸ்டைலே எல்லாம் பார்க்கும்போது சூப்பராக இருந்தது. இன்றைக்கி என்ன எங்களுக்கு சமைச்சு கொடுக்க போகிறாங்கன்னு கேட்டலாம். என்ன சமைக்க என்ன சமைக்க போகிறீங்க? இன்றைக்கி பல்க்காக உங்களுக்காக ஒரு வான் கோழி ஒன்று ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அங்கே இருக்குதா? இங்கே இல்லை, இங்கே இல்லை. நம்ம இங்கேருந்து கொஞ்சம் தூரம் போயிட்டு ஒரு பண்ணை ஒன்று இருக்குது. அந்த பண்ணையிலேருந்து அந்த வான் கோழி எடுத்து வரணும். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சப்ஸ்கிரைபர்களை அப்படி சொல்லிக்கிறேன். இவ்வளோ நேரம் இவங்களை பார்த்துருப்பீங்க, யாருன்னு நீங்கள் கெஸ் பண்ணியிருப்பீங்க. அதே தாங்க, இவங்க தான் நம்ம ஈட்டிங் சேலஞ்ச் பாய்ஸ். நல்லா பல்காக சாப்பிடுவாங்க இல்லையா, அவங்க தாங்க இவங்க. இவங்களோட சேர்ந்து தான் நாங்கள் சமைச்சு சாப்பிட போகிறோம். ஜி, இப்போ நம்ம பண்ணைக்கு போயிட்டு வான்கோழி பிடிச்சிட்டு வந்துடுவோமா? வாங்க, உங்களுக்காகவே பல்காக பிடிச்சி வச்சுருக்கோம். நீங்கள் தான் இன்னைக்கு தம்மையில் எடுக்க போகிறீங்க. வாங்க, இன்னைக்கு இவங்களோட சேர்ந்து சமைச்சு சூப்பராக அவர் சாப்பிடுவார். நம்ம வேடிக்கை பார்ப்போம்னு நினைக்கிறேன். எதா இருந்தாலும் வீடியோவில் பாருங்கள், அதுதான் நடக்கும். அப்புறம் ப்ரோ, ரொம்ப தூரம் டிராவல் பண்ணி வந்திருக்கீங்க, உடம்புலாம் எப்படி இருக்கு? ஹாய் காய்ஸ், வெல்கம் டு வேல் ஃபுட். ஐ அம் சாம்பத் அண்ட் சிவகண்ணன். கையில் பார்த்துருப்பீங்க வான் கோழி வச்சுருக்கோம். இதை வச்சு தாங்க இன்றைக்கி ஒரு அட்டகாசமான டிஷ் பண்ண போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வான் கோழி உப்பு கறி பண்ண போகிறோம். நம்ம கூட யார் வந்திருக்காங்கன்னு தெரியும், நல்லாவே உங்களுக்கு தெரியும். உங்கள் ஸ்டைல்லையும் நீங்கள் சொல்லிடுங்க. ஈட்டிங் சேலஞ்ச் பாய்ஸ் கார்த்திக். நம்ம ஈட்டிங் சேலஞ்ச் பாய்ஸ் கார்த்திக் வந்திருக்காங்க, அவங்க டீம் எல்லாம் வந்திருக்காங்க. அவங்களோட சேர்ந்து தான் இன்றைக்கி சமைக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒரு மிகப்பெரிய கோழியை பெரிய சாதனைக்கு அப்புறம் புடிச்சிட்டாரு பாரு, காலை என்னமா உதைக்குது. அவர் புடிச்சாரு, நான் தூக்கிட்டேன். ஆமா, வாங்க இதை கிளீன் பண்ணி கட்டிங் போயிடலாம். யாரு கட்ட விட்டுருவோமா நாங்க? இந்த கோழி கிளீன் பண்ணி இன்னைக்கு சமைச்சிட வேண்டியதான். வான் கோழி கட் பண்ணி எடுத்தியாச்சு, இப்போ நல்லா அலசி எடுத்துடலாம். இல்லை, ரெண்டு பெரிய லெக் பீஸ் இருக்குது, ஆளுக்கு ஒரு லெக் பீஸ் ஒன்று சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க. எனக்கு தான் தருவீங்களா? மீதி இருக்கு எல்லாத்தையும் ட்ரை பண்ணுறோம். அப்படியா? சரி, ரைட்டு, சாப்பிடுங்க. இதை நல்லா நம்ம அலசி எடுத்துருவோம். அலசிடுவோமா? அலசிடலாம், வாங்கோ. சட்டி நல்லா சூடாயிருச்சு, எண்ணெயை ஊற்றிடலாம். முத முதல்ல நாங்கள் சமைச்சு கொடுக்குறத நீங்கள் சாப்பிட போகிறீங்க. உங்களுக்காகவே சம்பத்கான் ஏறி இறங்கி மரச்சக்கு எண்ணெய் வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்காரு. மரச்சக்கு எண்ணெய் ஊற்றிடலாமா? நல்லெண்ணெய், மரச்சக்கு சுத்தமான நல்லெண்ணெய். கரெக்ஷன் ப்ரோ, சொல்லுங்கள்.
ரெண்டு பேர் சாப்பிடல, இவர் மட்டும் சாப்பிடுறாரு. நீங்க தான் எனக்கு பன்னீர் பட்டர் மசாலாவும் நானும் கடையில இருந்து ஆர்டர் பண்ணிட்டீங்கல்ல. ஆமா அது போதும் எனக்கு, அதுவே போதும். அதுவே போதும். சரி ஓகே. சரி யார் என்னைய ஊத்துப்புறா? மங்களகரமா எண்ணெயில இருந்து ஆரம்பிச்சிடுவாரு அவரு. சுத்தமான நல்ல எண்ணெய், நல்ல எண்ணெய், நல்லா சூடாயிடுச்சு. சீரகம் போட்டுடலாம். உரிச்சு வச்ச பூண்டு போட்டுடலாம். வரமிளகா காம்பு கிள்ளி வச்சிருக்கோம், அதையும் போட்டுருவோம். உரிச்சு வச்ச சின்ன வெங்காயம் போட்டுடலாம். பூண்டு வெங்காயம் நல்லா வணங்கி வந்துருச்சு. இந்த டைம் தான் நம்ம வான்கோழி சேர்க்க போகிறோம். தயாராக ரெண்டு பேர் நிற்கிறாங்க, போட்டுடலாங்களா? வாங்க போட்டுருவோம். வான்கோழி ரெடி. பீஸ் நான் போடுறேன், அப்படியே தள்ளுவோம். இது எனக்கு லெக்கு. அப்படியே வான்கோழி உப்பு கறி நம்ம பண்ணுறோம். அதுக்கு எந்த மசாலாவுமே கிடையாது, மஞ்சள் தூள் உப்பு மட்டும்தான் சேர்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளான மெத்தடு தாங்க, நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி நம்ம சமைச்சு சாப்பிடும்போது என்ன ஆகும்னா, நம்மளுக்கு திகட்டாது. எவ்வளோ கறி வேணாலும் நம்ம சாப்பிட்லாம். சர்வசாதாரணமாக ஒரு ஆள் அரை கிலோ முக்கால் கிலோ கறி வரைக்கும் சாப்பிட்லாம். இப்போ மஞ்சள் தூள் போட்டுடலாம். மஞ்சள் தூள் கடுத்து அப்பயோ கையோட கல் உப்பும் போட்டுடலாம். வாங்க. சுத்தமாக நம்ம தண்ணியை ஊற்றலை பாருங்கள், எந்த அளவுக்கு அந்த வான்கோழியில் இருக்கிற தண்ணி வந்திருக்கு அப்படின்னு. தண்ணியே ஊற்றாம தான் நம்ம வேக வைக்க போகிறோம். இதுலேயே தான் வேக போகுது. இது ஆட்டு லெக்கு இல்லைல்ல, வான்கோழி லெக்கு. வான்கோழி லெக்கு தானே இவ்வளோ பெருசு இருக்குது. இது ரெண்டு சாப்பிட்டாவே போதும் போல இருக்குது எனக்கு. போதுமா? ஆ, இது மொத்தத்தையும் நீங்களே சாப்பிடுவீங்க, சும்மா சொல்லாதீங்க. தெரிஞ்சிருச்சா? எல்லாருக்குமே தெரியுமே. வான்கோழி அரை வேக்காடு நம்மளுக்கு வந்து வந்துருச்சு. இந்த டைம் தான் நம்ம கல் உப்பு சேர்க்க போகிறோம். கார்த்திக் ப்ரோ, கல் உப்பு போட்டுருங்க. போட்டுடலாம். நல்லா சூப்பராக வந்து எல்லாம் மிக்ஸ் ஆகிடுச்சு, செம்மையாக இருக்குது பார்க்கவே. உப்பு கறி நம்மளுக்கு நல்லா கம 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 கமன்னு ரெடி ஆயிருக்கு. பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கு, பார்க்கவே சாப்பிடணும் போல தோணுது. கூடவே ஒருத்தர் இருக்காரு. ரெடி ஆயிடுச்சு, சாப்பிடலாமா? இதுக்கு தானே இவ்வளோ தூரம் வந்திருக்கோம். எடுத்துமா? அப்படியே எடுத்துட்டு போயிருவோம். இருங்க இருங்க இருங்க. வான்கோழி உப்பு கறி நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. ஈட்டிங் சேலஞ்ச் பாய்ஸ் அவங்களோட சேர்ந்து தான் நாங்கள் இன்றைக்கி சாப்பிட போகிறோம். ரொம்ப நாளாக பார்த்துருக்கேன் அவங்க எப்படி சாப்பிட்றாங்கன்னு. இன்றைக்கி நேர்லேயே நாங்கள் பார்க்க போகிறோம், அவங்களோட உட்காந்து சாப்பிடலாம். வாங்க. நல்ல பெரிய பீஸாக மாட்டிக்கிச்சு அப்படின்னு சம்பத்கான்னு சொல்லுவார். ஆரம்பத்துலேயே ரெண்டு பேரும் பாகப் பிரிவினை பண்ணிட்டாங்க. ரெண்டு லெக் பீஸும் ஆளுக்கு ஒன்று வேணும் அப்படின்ட்டு. பரவாயில்ல, அவங்களுக்கே கொடுத்துடலாம். முதல்ல நம்ம கெஸ்ட்டுக்கு கொடுப்போம். கெஸ்ட்டுக்கு சின்னதா இருக்கு, இது மட்டும் பெருசா இருக்கு. வேகமா நினைச்சேன், சூப்பரா கரெக்டா வெந்திருக்கு. செம்மையா செஞ்சிருக்காங்க, செம்ம டேஸ்டா இருக்கு. இதை விட இதெல்லாம் இன்னும் ரெண்டு டேஸ்ட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். இதை முடிச்சுட்டு அப்புறமா அதுக்கு போயிடுவோம். கார்த்திக் ஜி, டேஸ்ட் எப்படி இருக்கு? வேற லெவல் ப்ரோ, சூப்பராக இருக்கு. நல்லா இருக்கா? எதிர்பார்க்கவே இல்லை இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு. ஒரு பல்காக ஒரு பெரிய லெக் பீஸு. இது ஆட்டுத்தொடையா இல்லை வான்கோழி தொடையான்னு தெரியாத அளவுக்கு பெரிய லெக் பீஸாக இருக்குது. இன்றைக்கி இதை அடித்து காலி பண்ணிட வேண்டியதான். வாங்க, இன்றைக்கி ராஜ்கிரண் ஸ்டைலில் கடிப்போம். அழகா, இன்னும் சேஷ்டம்.
மசாலா வந்து வேற டேஸ்ட், வேற லெவல் டேஸ்ட். வான்கோழி நல்லா சூப்பராக வந்திருக்கு. நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தான் தண்ணி சேர்த்துக்கிட்டோம். தண்ணியில் ரொம்ப கம்மியாக தான் ஊற்றிருப்போம். மிஞ்சி மிஞ்சி பார்த்தீங்கன்னா ஒரு அரை லிட்டர் தண்ணி தான் ஊற்றிருப்போம். எல்லாம் அந்த வான்கோழிலேருந்து வந்த தண்ணியிலேயே வந்திருக்கு. ரொம்ப சூப்பராக இருக்குது. அந்த பூண்டோட ஃப்ளேவரும் நல்லெண்ணெயோட ஃப்ளேவரும் தனியாக இருக்குங்க. பக்கத்தில் ஒருத்தர் உட்காந்துருக்காரு பார்த்தீங்களா, நான் ஒரு பீஸ் தான் சாப்பிட்றேன், சாப்பிட்டுட்டு திரும்பி பார்க்குறதுக்குள்ளே நாலு பீஸ் சாப்பிட்டாரு. ரொம்ப வேகமாக இருக்காரு அவர். சாப்பிட்றதுக்குள்ளே எங்களுக்கு மிச்சம் வைப்பீங்களா? அப்படியே சாப்பிடுங்க. உங்களால் எவ்வளோ முடியுதோ சாப்பிடுங்க, என்னால் முடியுதோ நான் சாப்பிட்றேன். ஓகே. இப்போ ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருந்தோம் இவங்களோட உட்காந்து சாப்பிட்ணுன்னு. இன்றைக்கி தான் அந்த வாய்ப்பு கிடச்சிருக்கு. எனக்கு இன்றைக்கி தான் இந்த வாய்ப்பு கிடச்சிருக்கு இவங்க சமைச்சு கொடுத்து சாப்பிட்றதுக்கு. ரொம்ப பெருமையாக இருக்கு. வான்கோழி உப்புக்கறி பிளேட்டை பாருங்க. கப 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 கபன்னு அடித்து காலி பண்ணிட்டாரு. எங்களால் முடியல, கொஞ்சம் அந்த பக்கம் போயிட்டோம். போயிட்டு இந்த பக்கம் வர்றதுக்குள்ள பிளேட்டை காலி பண்ணிட்டாரு. ஆமாம் ப்ரோ. டேஸ்ட் எப்படி இருந்துச்சு முதல்ல? வேற லெவல் டேஸ்ட் ப்ரோ. அப்படியா? நான் கூட இவ்வளோ செய்கிறாங்களே எப்படி செய்வாங்களோ அப்படின்னு ஒரு லைட்டாக ஒரு சந்தேகம் இருந்துச்சு. ஆனால் நீங்கள் செய்கிற விதத்தை பார்க்கும்போது நல்லா தான் இருந்துச்சு. அதாவது வீடியோ உங்கள்கிட்ட வந்து சாப்பிட்றதுக்கு முன்னாடி நல்லா தான் இருந்துச்சு, இருந்தாலும் எப்படி இருக்குமோன்னு சொல்லி சின்ன சந்தேகம் இருந்தது. ஆனால் இன்னைக்கு சாப்பிட்டு பார்த்ததுக்கு அப்புறம் தான் வேற லெவல் ப்ரோ. நீங்கள் சரி செம்ம டேஸ்ட்டாக செஞ்சுருக்கீங்க. இந்த வான்கோழி வீடியோட முடிக்கக்கூடாது, இன்னும் நாலஞ்சு வீடியோ நம்ம எல்லாம் ஒட்டுக்காக தான் பண்ண போகிறோம். அப்படிங்களா? ஆமாம். ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. அப்போ நாம் வச்சு சாப்பிட போகிறோம், வச்சு செய்ய போகிறோம். ஓகேங்களா? கண்டினியூவாக நிறைய நம்ம வீடியோ பண்ண போகிறோம் உங்களோடவே. நம்மளோட சப்ஸ்கிரைபர் யாராச்சும் இருந்தீங்கன்னா மறக்காமல் ஈட்டிங் சேலஞ்ச் பாய்ஸ் அவங்களோட சேனலுக்கு போய் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோ அவங்க பண்ணுறாங்க, நிறைய பல்க் பல்காக சாப்பிட்றாங்க. நானும் நினச்சிருந்தேன் உண்மையிலேயே அவர் சாப்பிடுவார்னு. இன்றைக்கி தான் நேரில் பார்த்துருக்கேன். தனி மனுஷனாக அவருக்கு அடித்து காலி பண்ணிட்டாரு. தனி ஒருவன் டைட்டில் மாதிரி ஆகிப்போச்சு கடைசியாக. சம்பத்கான் இவர் தனி மனிதன் இல்லை, ஒன்மேன் ஆர்மின் பாருங்களா. ஒரு கூட்டத்தை காலி பண்ணுவாங்க பார்த்தீங்களா இவர். ஒரு கூட்டம் இல்லை, எவ்வளோ ஒரு மலையே வச்சாலும் காலி பண்ணிடுவாங்க. நீங்க வேற அந்த அளவுக்குலாம் நம்ம எல்லாம் இல்லை. சும்மா சொல்றாங்க, பொய் சொல்றாங்க. இவங்க பாதி காலி பண்ணிட்டாங்க, நான் பாதி தான் சாப்பிட்டேன். நாலு பீஸ் சாப்பிட்டது பாதிங்க, அதுலயும் பாருங்க பாக பெருமை பண்றாரு. அடுத்தடுத்த வீடியோல இவங்களுக்கு எல்லாம் தராம நான் மட்டும் சாப்பிட போறேன், அதையும் வெயிட் பண்ணி பாருங்க. முக்கியமா இது வந்து ரொம்ப ஆரோக்கியமான உணவு தான். ஏன்னா வச்சுக்க பாத்தீங்கன்னா நல்லெண்ணெய் ஊற்றிருக்காங்க, வெங்காயம் பூண்டு இந்த மாதிரி தான் போட்டிருக்காங்க. மசாலாவே கிடையாது. மசாலாவே போடலையே, டேஸ்ட் எப்படி இருக்கும்னு நினச்சேன், வேற லெவலில் இருந்து டேஸ்ட்டு. இதேமாரி நீங்களும் சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருந்தது. ஈட்டிங் சேலஞ்ச் பாய்ஸோட சப்ஸ்கிரைபர் யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உடனே இந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் வர வீடியோவை விட இதுவும் என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும், சூப்பர் என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும். ஸோ அவ்வளோதாங்க, ஈட்டிங் சேலஞ்ச் பாய்ஸோட தான் நம்ம இன்றைக்கி வீடியோ பண்ணோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவரை சாப்பிட்றத இன்றைக்கி கண்குளிர பார்த்துட்டோம். ரொம்ப நாளாக டவுட்டாக இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான வீடியோ வேணும் எங்களுக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அது மட்டும் கிடையாது, ஈட்டிங் சேலஞ்ச் பாய்ஸ் இவங்களோட சேனல் லிங்க்கு வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். மறக்காமல் அவங்க சேனலில் போயிட்டு விசிட் பண்ணுங்கள். நம்மளோட சப்ஸ்கிரைபர் யாராச்சும் இருந்தீங்கன்னா கீழே போயிட்டு அவங்களுக்கு வேல்டு ஃபுட்டி ஒன்று கமெண்ட் பண்ணுங்கள். எங்களுக்கு எப்படி சப்போர்ட் கொடுத்தீங்களோ அதே மாதிரி இவங்களுக்கும் சப்போர்ட் கொடுங்க. எங்கள் வேல்டு ஃபுட்டி பார்த்தீங்கன்னா யூடியூப்ல மட்டும் கிடையாதுங்க, ஃபேஸ்புக் இன்ஸ்டால் இருக்குது. மறக்காம எங்கள் பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதாங்க, இதோட எங்கள் வீடியோ முடிச்சுக்கிறோம். ஈட்டிங் சேலஞ்ச் பாய்ஸோட இன்னும் நிறைய வீடியோ வரப்போகுது. ஓகே, பாய் பாய்.